எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கு உண்டான நியூஸை ஃபுல்லாக பார்ப்போம். இந்தியா கோவிட்டை வென்றதில் அனைத்து மாநிலங்களுக்கும் பங்குள்ளது, பிரதமர் மோடி அறிவிப்பு. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்தியா மேதி இடையேயான 5வது T20 போட்டி 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அணி அபார வெற்றி. வாழ்த்துக்கள் தோழர்களே, மீண்டும் மீண்டும் மேலே வாங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம். அமெரிக்கா வாழ் இந்திய வழிகைக்கு 18 வயது இளம்பெண் ஆர்யா வால்வேகர் தேர்வு. வாழ்த்துக்கள் தோழி, மேலும் மேலும் வளர்ந்து வரவும். நன்றிகள் பல. ரக்ஷாபந்தன் குஜராத்தில் ₹400 முதல் ₹500,000 வரை விற்பனை செய்யப்படும் ராக்கி கயிறுகள். ஸோ 500,000 வரைக்கும் இருக்கான், ஸோ வேணும்னா வாங்கிக்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நீலகிரி மழை காரணமாக உதுகை, பந்தலூர், குந்தா மற்றும் கூடலூர் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. ஸோ வந்து குழந்தைங்க வீட்டிலேயே இருந்து படிங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். சென்னை கிண்டி கத்திப்போரா அருகே சாலை வழிகாட்டி பலகை விழுந்து விபத்தில் படுகாயமாயிருந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி விழுந்தார். நேற்று மதியம் போல் விழுந்தது அந்த போர்டு, விழுந்தது. இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி இறந்துட்டுருக்கார் ஒரு நபர். ஆகஸ்ட் 8 சர்வதேச பூனை தினம். ஸோ உங்கள் வீட்டில் பூனை இருந்ததுன்னா அதுக்கு பால் கொடுத்து பத்திரமாக பார்த்துக்குங்க. இன்றைக்கி விஷஸ் சொல்லிடுங்க அதுக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஹேக்கர்களிடம் இருந்து கணக்கை பாதுகாக்க புதிய வசதியை கொண்டு வரும் வாட்ஸ்அப் நிறுவனம். ஸோ வந்து ஹேக்கர்ஸ்க்கு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது போல் ஏதோ பண்ணுறாங்க. நன்றி. டாப் கன் திரைப்படம் வசூல் சாதனை பட்டியலில் 7வது இடத்தில் இருந்து டைட்டானிக்கை பின்னுக்கு தள்ளி $662 மில்லியன் வசூலை குவித்தது. ஸோ நன்றிகள் பல. 2ம் உலகப் போரின் போது இத்தாலியில் வீசப்பட்ட 1000 பவுண்டுள்ள குண்டு வெடிக்க வைத்து அழிப்பு. ஸோ சிறப்பான ஒரு விஷயம். போதை மாத்திரைகளை தண்ணீரில் கரைத்து ஊசியில் எடுத்து தங்களுக்கு தாங்களே உடலில் செலுத்தி கொண்ட 7 பேர் கைது. தவறான செயல், போதைக்கு நிறைய பேர் அடிமையாயிருக்காங்க. நாடு முழுவதும் ஃபுட் ஸ்ட்ரீட் எனப்படும் உணவு பதார்த்த கடைகள் அடங்கிய 790 உணவு வீதிகளை அமைக்க மத்திய அரசு திட்டம். ஸோ சிறப்பான ஒரு விஷயம் நண்பா. அடுத்தது பார்ப்போம். உலகின் மிக விலை உயர்ந்த குப்பை பையை தயாரித்துள்ள பேலன்ஸிகோ நிறுவனம் ஒரு பையின் விலை ₹1.4 லட்சமாம். ஓ, ஒரு குப்பை தொட்டி அவ்வளோ கஷ்டம்தான். பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு அனுப்பிய பாகிஸ்தான் பெண் 2024 தேர்தலிலும் வெற்றி பெறுவீர்கள் என வாழ்த்து அட்டையும் அனுப்பியுள்ளார். இந்தியாவோட பிராண்டே அவர் தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. ஸோ இவர் மேலே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அரசியல் திரும்ப வருவீங்களான்ட்டு. அடுத்த நியூஸை பார்ப்போம். அரசியலுக்கு வருவீர்களா என்று கேள்வி. மீண்டும் அரசியலுக்கு வர விரும்பும் இல்லை என ரஜினிகாந்த் பதில். ஸோ வராமல் இருக்கிறது தான் தலைவர் உங்களுக்கு நல்லது. ஸோ வந்து வருகிறார். 15ம் தேதி அல்லது 22ம் தேதி ஜெயிலர் திரைப்பட ஷூட்டிங் தொடங்கும் ரஜினி தோழருக்கு இதுதான் வந்து சரியான வழி, சினிமா மட்டும்தான். அப்துல் கலாமின் கனவுப்படியே அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறியிருக்கும் எல் முருகன். ஸோ நல்லது தான், அப்படி மாறியிருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நியூஸ் தெரிஞ்சிக்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நியூஸஸ்